தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட ரயில்வே கோரிக்கைகளை மீண்டும் இன்று முன்வைத்தோம். ஆனால் தென்னக ரயில்வே அவர்களால் பெரிய முடிவுகளை எடுக்க முடியாது என்பதை அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். இதைத்தான் கடந்த முறையும் சொன்னார்கள். எல்லா முடிவுகளையுமே ரயில்வே போர்டு தான் எடுக்க வேண்டும். புதிய ரயில் விடுவது, ஒரு ஸ்டேஷனிலே ரயில் நிற்க வேண்டும், இந்த மாதிரியான கோரிக்கைகளை எல்லாம் ரயில்வே போர்டு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் அதற்கு நேற்றும் சொன்னோம், திருச்சியில் நடந்த மீட்டிங்கிலும் சொன்னோம், இன்றும் சொன்னோம். ரயில்வே போர்டிலிருந்து யாராவது இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனால் முடிவெடுக்கோடு கூடியவர்களோடு நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தினால்தான் அதில் பயனாக இருக்கும். முடிவே எடுக்க முடியாத அதிகாரிகளிடம் நாங்கள் பேசி மீண்டும் மீண்டும் எங்கள் கோரிக்கைகளை சொல்வதிலே எந்த பெரிய பிரயோஜனமும் கிடையாது. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள் எங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இரண்டாவது, ரயில்வே அதிகாரிகள் தங்கள் தொகுதிக்குள்ளே வரும்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களை கலந்து நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதேபோல எனக்கு தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட குறிப்பான கோரிக்கைகளை மீண்டும் நான் வலியுறுத்திருக்கிறேன். புது ட்ரெயினுடனோ கோவிட்ல டைம்ல வந்து நிறுத்தின ரயில் எல்லாமே, நிறுத்தின ஸ்டாப்ஸ் எல்லாமே ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த சுகாதாரம் ரீதியாக ஸ்டேஷனோட சுகாதாரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளே கிரவுண்டு வந்து ஒரு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கு, ரயில்வே கிரவுண்டு, அதை வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை எங்களுடைய தொகுதி முடிவுகள்லாம் ஒன்றும் செய்ய, இது வந்து ஆலோசனை கூட்டம். நாங்கள் ஏற்கனவே இதுக்கு வந்து மீட்டிங்கு வர்றதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடியே நாங்கள் ரிட்டர்ன்ல கொடுத்துறோம் என்னென்ன எங்களை கோரிக்கை. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. அவங்க கொடுக்குற பெரும்பாலான பதில் என்னன்னா, இந்த முடிவை நாங்க எடுக்க முடியாது, நாங்க ரயில்வே போர்டுக்கு தான் அனுப்புறோம். நாங்க சொல்றோம், அப்படியா இருந்தா ரயில்வே போர்டுல இருந்து யாரையா வர சொல்லுங்க மீட்டிங்கு, ஏன் இது முடியாதுன்றத நான் அவங்க டைரக்டா கேட்டுக்கிறேன். இந்த ஒரு இன்டர்மீடியரி மாதிரி இங்க இருக்கிற ரயில்வே அதிகாரியோட பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன காரியங்களை அவரால் செய்ய முடியுது. சப்போஸ் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து லைட் இல்ல, அது ஒரு டாய்லெட் இல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் செய்யுது. ஆனா ஒரு ட்ரெயினை நிறுத்துங்க, புது ட்ரெயின் விடுங்கன்றதை இவர்களால் முடிவு பண்ண முடியும். இதேதான் ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. கடந்த ஆண்டு நடந்த கூட்டத்துக்கும் இந்த ஆண்டு நடக்கிற கூட்டத்துக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுல எனக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. ஒரு சம்பிரதாய சடங்குக்காக நடக்கின்ற மீட்டிங்காக தான் நான் இதை இன்றும் கருதுகிறேன். தெரியல, அவங்கள தான் நான் கேட்கணும், அரசாங்கத்தை தான் கேட்கணும். போர்டுல இருந்து யாராவது வர எது கெடுத்தாலும், எந்த கோரிக்கையை வைத்தாலும், முக்கியமான கோரிக்கை ட்ரெயின் விடுங்க இல்லைன்னா நீ ஸ்டேஷன்ல நிறுத்துங்கன்னா போர்டு தான் முடிவெடுக்கணும், போர்டு தான் முடிவெடுக்கணும்றாங்க. அப்படி போர்டு முடிவெடுக்கணும்னா இப்ப எம்பி சொல்றாங்க, ஒரு எம்பி மட்டும் வரல, ஒரு குறைஞ்சபட்சம் 10 எம்பியாவது வரும். அதனால ஈஸியா போர்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வரலாம். அப்படியே போர்டு இங்க டெல்லிக்கு வரும், நாங்க பாராளுமன்றத்தில் இருக்கும்போது போர்டோட எங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும். போர்டை மீட்டிங் பண்ணாம எங்களுக்கு டைரக்ட் மீட்டிங் வைக்காம வெறும் இங்க இருக்கிற ஜெனரல் மேனேஜரோட மீட்டிங் வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா உபசரிக்கிறாங்க, நல்ல மரியாதையா இருக்கிறாங்க. அதுல எல்லாம் நான் இல்லைன்னு குறை சொல்லுவேன். ஆனா ஒன்னும் ரிசல்ட் ஓரியன்டா மக்கள் வைக்கின்ற பெரிய கோரிக்கைகள், என்ன பெரிய கோரிக்கை வைக்கிறோம், புது ட்ரெயின் வேணும்னு சொல்றோம், ஸ்டாப்பேஜ் கேட்கறோம், இதான் பெரிய கோரிக்கை. மத்ததெல்லாம் மைனர் கோரிக்கை தான். இது மாதிரி ஸ்டேஷன்ல அது இல்ல, இது இல்லன்னு சொல்றது மைனர் கோரிக்கை. மேஜர் கோரிக்கை எதையுமே இவர்களால நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் நடக்கின்ற கூட்டமாக நான் பார்க்கிறேன்.